நாகை அருகே கடலுக்குள் இறங்கி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவர்தன் வழங்க கேட்கலாம். விஷ்ணுவர்தன், காங்கிரஸ் கட்சியினர் எதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க, என்ன விவரம்? அந்த கடந்த 2019 ஆண்டு பொது தேர்தலின் போது ராகுல் காந்தி மோடி என்ற பெயரை வந்து பயன்படுத்தி பேசியதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு பதியப்பட்டு அவரை வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து ராகுல் காந்தி எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி மீதான இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் சார்பாக கடலில் இறங்கும் போராட்டம் நடைபெற்றது. நாகை அருகே கல்லார் மீனவர் கிராம கடற்கரையில் தமிழ்நாடு மீனவ காங்கிரஸ் முக்கிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட தலைவர் அமிர்தராஜா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது ராகுல் காந்தி மீது போடப்பட்ட வழக்கினை திரும்ப பெற வேண்டும், பதவி பெயர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் வந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது திடீர் குப்பத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் திடீரென போராட்ட களத்தில் இருந்து கடலில் வந்து சுமார் 10 அடி தூரத்திற்கு நடந்து சென்று தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கரைக்கு கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றினார். பிரதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. விஷ்ணுவர்தன்.